2000 பேரை எதிர்த்து 50 பேர் நின்று போராடினார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே இது வீரம் சிறந்த மண் தான், அவர்கள் தான். அவர்கள் ஓடி உடைந்தவர்கள் அல்ல, எதிர்த்து நின்று போராடி போர்க்களத்திலே வீரம் நிறைய. நான் வந்து இப்பொழுது இதையெல்லாம் மீறி போய் அடிக்கல் நாட்டுவது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. போனா அடிக்கல் நாட்டிட்டு போயிடலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, செய்ய முடியும். அவங்கள வர சொல்லுங்க. Thank you.
Yeah!
கட்டுமானங்கள் கட்டுவதற்கு தடை இருக்கிறது. அடிக்கல் நாட்டலாம்னு சொல்லி முயற்சி பண்ணோம். அவங்க நேரத்தை எதை கூப்பிட்டு ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்காங்க.
அப்படின்னு ஒரு விதி இருக்கு, அதை அந்த விதியின் மூலமாக நீங்க அதுல எந்த விதமான கட்டுமான இப்ப பட்டாரம் போலீஸ் வந்து ஊண்ட கூடாது
குழந்தையன் அவர்களின் குடும்பத்தார்களின் சார்பில் இந்த மலர் வாய முஞ்சனை நாட்டின் சார்பாக ஐயா கிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த மலரை காணிக்கையாக செலுத்துகிறேன். பெரியோர்களே, ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தியாகிகள் ஐவரும் தங்களுடைய சொந்த நலனுக்காக தங்களுடைய இன்னுயிரை கொடுக்கவில்லை. இந்த உறவுக்காரர்களுக்காக இந்த ரத்தத்தின் ரத்தமான இந்த தேவேந்திர குலத்திற்காக நமக்கு இன்னுயிரை ஈந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் 39 ஆண்டுகளாக நாம் இந்த விழாவை செவ்வனே செய்து வருகின்றோம். ஒரு சிலர் இந்த விழா ஏன் இன்னும் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று மனதில் எழலாம். நாம் சுதந்திரம் அடைந்து 1947 சுதந்திரம் அடைந்து இன்று வரை நாம் சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதற்கான அந்த மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் என்ன காரணம் என்றால், நம்முடைய உணர்வு பூர்வமான அந்த ஆங்கிலேயர்கள் நம்மை அடக்கி வைத்ததை சொல்வதற்காக நமக்கு அதற்காக இந்த நாள்களில் நாம் கொடியேற்றி இனிப்பு சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதே போல்தான் இந்த 39 ஆண்டுகளாக நாம் அவர்களை நம்முடைய தியாகிகளை நினைத்து அவர்களுக்கு அவர்கள் நமக்காக பட்ட கஷ்டங்களை வருங்கால இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே இடத்தில் தான் பல இன்னல்களுக்கு இடையில் அரசாங்கத்தினுடைய அச்சுறுத்தல்களுக்கு இடையில் 39 ஆண்டுகளாக நாங்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த சூழ்நிலையில் நாங்கள் பல கஷ்டங்கள் அடைந்தாலும் எங்களுடைய தலைவர்களுக்காக எங்களுடைய உயிரை கொடுக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் நமது தலைவர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் நமக்காக நம் உறவுக்காக இந்த பட்டியல் இனத்தை விட்டு நாம் வெளியேற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்று விருதுநகரில் நடந்த கூட்டத்தை பார்த்திருப்பீர்கள். அங்கு நடந்த கூட்டத்திலும் இதே செய்திதான், நாம் பட்டியலை விட்டு வெளியேற வேண்டும், நமக்கு இந்த எஸ்சி என்ற இடத்தில் இருந்து கொண்டு நம்மை அட்டூழியம் செய்கிறார்கள், நாம் தாழ்ந்தவர்கள் அல்ல, நாம் வருங்கால நம்முடைய இனம் மற்ற இனங்களைப் போல அல்லாமல் ஒரு பாரம்பரியம் மிக்க பரம்பரையாக நாம் இருக்கிறோம். நம்முடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் நாம் எவ்வளவு முன்னோக்கி இருந்தோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் உழுது பயிரிட்டு விளைவித்த பொருட்களை சாப்பிடும் இவர்களுக்கு நம் மீது எவ்வளவு அட்டுழியங்கள் நடக்கிறது. நாம் விதைத்த நாம் உழுதுகள் பயிரிட்ட உணவை உண்டவர்கள் தான் நமக்கு பல இன்னல்களை செய்கிறார்கள். நமக்கு எப்படியோ நம்மை அந்த எஸ்சி பட்டியலுக்குள் நம்மை இணைத்து விட்டார்கள். அந்த இணைத்தது நமக்கு யார் என்று தெரியவில்லை. இருந்தாலும் நாம் அதை விட்டு வெளியேறுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். சிவகங்கை கிழக்கு மாவட்ட செயலாளர் கண்டதேவி பால அவர்கள் டாக்டர் ஐயா அவருக்கு கேடகம் பரிசா வழங்குகிறார். சரியாக 39 வருடங்களுக்கு முன்பு இதே நாளில் சாதி வெறியோடு நடத்திய தாக்குதலில் உயிர்நீத்த 5 தேவேந்திரகுல வேளாளர் சிங்கங்களுக்கு
அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சியிலே பங்கு பெறவும் என்று அவர்களுக்கு நினைவிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டுவதற்கும் முடிவு செய்யப்பட்டு அந்த நிகழ்ச்சியிலே நான் பங்கு பெற வேண்டும் என்று நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் கண்டதேவி பாலா மற்றும் நம்முடைய ஊஞ்சனி கிராமத்தினுடைய நாட்டாமை பெருமக்கள் பொறுப்பாளர்கள் தாய்மார்கள் அவருடைய வேண்டுகோளை ஏற்று இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். இன்று நம்முடைய ஊஞ்சனி கிராமத்தினுடைய சார்பாக சிறப்பான வரவேற்பு கொடுத்திருக்கின்ற என்னுடைய அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களுக்கும் தேவேந்திர சமுதாயத்தினுடைய இளைஞரணி மாணவர் நண்பர்களுக்கும் ஊஞ்சனி கிராமத்தினுடைய ஊர் நாட்டாமை பொறுப்பினர்களுக்கும் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் அதேபோல இன்று காலையிலே 12 மணி அளவில் கடந்த மாதம் கச்சனத்தம் என்ற கிராமத்திலே சிவகங்கை மாவட்டத்திலே உயிர்நீத்த 3 பேருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு தொடர்ச்சியாக பல கிராமங்களிலே கொடியேற்று விழா நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு சிறிது நேரமாகிவிட்டது. இருந்தாலும் கூட நம்முடைய ஒட்டுமொத்த கிராமத்தினுடைய சார்பாக நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வரவேற்புக்கு அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்ற 5 பேருடைய நினைவிடத்திலே சென்று அஞ்சலி செலுத்தினோம். ஆனால் இந்த முறை நான் இந்த தேதியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பியது இப்பொழுது மட்டுமல்ல, ஏறக்குறைய 1920 வருடங்களுக்கு முன்பு நான் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினரான பொழுது 97 இந்த கண்டதேவி நிகழ்ச்சிகளுக்காக இருந்த பொழுது அப்பொழுது ஏன் இந்த இடத்திலே ஒரு நினைவிடம் கட்டாமல் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டு அதைத் தொடர்ந்து எப்படியாவது நாங்கள் நினைவிடம் கட்டுகிறோம் என்று நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் நினைவிடத்திற்கு சொந்த நிலத்தை தேர்வு செய்த பிறகு திடீரென்று மாவட்ட வருவாய்த்துறையின் மூலமாக அந்த நில உரிமையாளர்களுக்கும் அதே போல அன்று உயிரிழந்த அவருடைய குடும்பத்தாருக்கும் ஒரு நோட்டீஸ் கொடுத்து இந்த இடத்துல இது நஞ்சை நிலம், இந்த இடத்துல எந்த விதமான கட்டுமான பணிகளும் செய்யக்கூடாது என்று ஒரு புதிய கண்டுபிடிப்பை சிவகங்கை மாவட்டம் கண்டுபிடித்து உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்க. இதைத்தானே சேலத்திலே இருந்து சென்னை வரையிலும் 8 வழிச்சாலை போடுகின்ற பொழுது எங்கள் நஞ்சை நிலத்தின் வழியாக சாலை போட வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் இதே தாசில்தார்களும் ஆர்டிஓக்களும் கலெக்டர்களும் அங்கே சாலை போடாமல்லாம் இருந்திருக்க வேண்டும். மதுரையிலிருந்து ராமநாதபுரம் செல்லக்கூடிய சாலையில் விவசாய நிலங்களுடைய அத்தனை போகிறது. இதைத்தானே சென்னையில செய்யூர் அருகில 8000 ஏக்கர் நிலத்திலே விமான நிலையம் வரப்போகிறது, என்னுடைய விவசாயிகளும் போய்விடும் என்று அவர் தடுக்கிறார்கள். அப்படி என்றால் அங்கொரு அளவுகோல் இங்கொரு அளவுகோலா? நான் வந்து இப்பொழுது இதையெல்லாம் மீறி போய் அடிக்கல் நாட்டுவது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. போனா அடிக்கல் நாட்டிட்டு போயிடலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, செய்ய முடியும். மறைந்தவர்கள் தன்னுடைய இன்னுயிரை நீர்த்தவர்கள் அவருடைய வரலாறு ஆண்டாண்டு காலத்துக்கும் போற்றப்பட வேண்டும்.
அவர்கள் ஓடி ஒளிந்தவர்கள் அல்ல, எதிர்த்து நின்று போராடி போர்க்களத்திலே வேதம் எழுதிய. இரண்டாயிரம் பேரை எதிர்த்து 50 பேர் நின்று போராடினார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே இது வீரம் சிறந்த மண் தான், அவர்கள் தான். எனவே அவர்களுக்கு ஒரு நினைவிடத்தை நிச்சயமாக அமைத்தே தீர்வோம், அதற்குண்டான நடவடிக்கை எடுப்பேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இதுதான் தவறு இழைக்கிறாங்க. காவல்துறையோ மாவட்ட நிர்வாகமோ எளியவர்கள் என்று சொன்னால் ஒரு பார்வை, வலியவர்கள் என்று சொன்னால் இன்னொரு பார்வை. இது எல்லா காலகட்டத்திலும் இப்படியும் இருக்கார், எல்லா காலகட்டத்திலையும் இப்படி இருக்கார். வரலாற்றுல வந்து கீழிருந்து மேலதான் போகும், மேல இருந்து கீழே வராது. அதனால கீழ இருக்கிறவங்க நம்ம ஏன் கீழே இருக்கிறோம்னு நினைச்சு குமிஞ்சது நிமிந்து பார்த்து, நம்முடைய பெண்கள் நாத்து தான் நட்டோம், ஏன் இப்படி இருக்க நிமிந்து பார்த்தாச்சுன்னா உலகம் தலைகளா மாறி போயிருக்கும். அதனால வந்து மாவட்ட நிர்வாகம் இது போன்ற நடவடிக்கைகளில் தயவுகூர்ந்து ஈடுபடக்கூடாது. நீங்க கொடுத்த அறிக்கையை உடனடியாக வாபஸ் பெறுங்கள் என்று நான் கேட்டுக் கொடுக்கிறேன். அது தவறானது. அவர்கள் புறம்போக்கு நிலத்திலே கட்டினால் நிச்சயமாக அதை நானே ஒற்றுக்கொள்ள மாட்டேன். நான் எப்பொழுதுமே சட்ட விதிமுறைகளுக்கு மாறாக ஒரு காரியம் செய்வதற்கு துணை போனதில்லை, போகவும் மாட்டேன். அதே சமயத்தில் சட்டபூர்வம் என்று நினைத்தால் அதை விடமாட்டேன் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளேன். அது அவர்களுடைய நிலம். பெற்றோரை இழந்தவர்கள், கணவன்மாரை இழந்தவர்கள், அல்லது தன்னுடைய மகனை இழந்தவர்கள், அவர்களுக்கு வருட வருடம் வருடம் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து நினைவு செலுத்துவதற்கு, அஞ்சலி செலுத்துவதற்கு நான் ஒரு நினைவிடம் கட்டுகிறேன் என்று சொன்னால் இதை தடுப்பதற்கு இந்தியாவில் எந்த சட்டம் இருக்கிறது? இல்லாத சட்டத்தை ஒன்றை சாதாரண மக்களை ஒரு சின்ன தாளிலே எழுதி நீங்கள் மிரட்ட முற்படுவீர்களானால் அது சரியாக இருக்காதுன்னு தான் சொல்ற, வேற எதுக்கும் சொல்ல விரும்புகிறேன். அது வந்து நல்ல முறையல்ல, எல்லாமே சரியா போயிட்டு இருக்கு. தேவையில்லாம ஏதாவது கிராமத்திலிருந்து காவல்துறை அதிகாரிகளோ அல்லது மாவட்டம் இருக்கக்கூடிய அதிகாரிகளோ பெருசா நினைச்சுக்கிறீங்க, தேவையில்லாம பெருசா நினைச்சுக்கிறீங்க. நீங்க பெருசா ஒண்ண நினைச்சு ஒண்ணுமில்லாத உண்மையே பெருசு பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்க மம்பா போயிரு. அதனால பெருசு பண்ணாதீங்க. ஆண்டுக்கு ஒரு இது வேற என்ன செய்ய போறாங்க? அந்த இடத்துல நினைவு கட்டினா ஆண்டுக்கு ஒரு முறை நாங்க வருவோம், முடிஞ்ச அளவுக்கு வருவோம், மற்றவங்க வருவாங்க வந்துட்டு போவாங்க, அவ்வளவுதானே. இல்லைன்னா இதை நோக்கியே அவங்க பயணமாவாங்க. இன்னைக்கு ஒரு ஊரு, அடுத்த சிவகங்கை மாவட்டத்தில் வந்து தேவக்கோட்டை இருக்கிற எல்லா ஊரும், அதுக்கு பிறகு சிவகங்கை மாவட்டம் ஃபுல்லா, அதுக்கு பிறகு தமிழ்நாடு ஃபுல்லா, எல்லாம் ஒன்று சேர்ந்தா என்னாகும்? எந்த பேப்பர் வச்சு தடுக்க முடியும்? இப்படித்தானே வம்பு வர்றது எல்லா இடத்துலையும், இப்படித்தானே சிக்கல் வர்றது, இப்படித்தானே மோதல் வர்றது. அதனால மாவட்ட ஆட்சியருக்கும் அதே நான் வந்து அந்த யாரு அறிக்கை கொடுத்துருந்தோம் அவங்கள கூப்பிட்டு ஊர் தலைவர்கள் கூப்பிட்டு உதவுங்க. அவங்க வேற ஒண்ணுக்கும் இல்லை, வம்பு பண்றதுக்கு தும்பு பண்றதுக்கு அப்படியெல்லாம் அவன் திருப்பி தாக்கணும்னு வச்சிருந்தா என்னைக்கே பதிலடி கொடுத்துருப்பாங்க. அஞ்சுக்கு அஞ்சு, அஞ்சுக்கு பத்துன்னு போயிருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா அவங்க அப்படியெல்லாம் போகல. இன்னைக்கு வரலும் சமாதானமாக இழந்த இழப்புகள் இருக்கட்டும் என்று அவர்களுக்கு தங்களை கல்வியிலே தொழிலிலே வணிகத்திலே வளர்த்து கொண்டு வருகிறார். எனவே அவங்க மூக்கச் சொறிகிற மாதிரி, அவங்களுடைய அடிமனதில் இருக்கக்கூடிய சொரிஞ்சு விடுற மாதிரி எந்த அதிகாரியும் செயல்படக்கூடாது, அது மாதிரி செயல்படக்கூடாது என்பதை நான் மீண்டும் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு உலகம் இளைஞர்கள் பல்வேறு மாற்றங்களை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அண்ணன் வரவேற்பு நிகழ்த்திய போது ஒரு கருத்தை சொன்னார். நான் ஏறக்குறைய 10 வருடங்களுக்கு முன்பான் ஊஞ்சனை கிராமத்துக்கு வந்தேன், அப்பொழுது ஒரு பிரச்சனை அப்படிதானே, அப்படி ஒரு பிரச்சனைக்காக வந்தேன். அப்ப என்ன பிரச்சனை? பேர் சம்பந்தமா ஒரு பிரச்சனை இருந்து அப்ப வந்தேன். அப்ப தாக்கல் கொடுத்தாங்க எல்லா வீடுகளையும். அதுக்கு பிறகு இப்பொழுதுதான் வரேன். வரவேற்பு சொல்ற போது நம்முடைய தேவேந்திர மக்கள்
இனிமேல் பட்டியலினத்திலிருந்து வெளியேறுவது என்று ஒரு முடிவெடுத்த உடனேயே இந்த குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரவாதத்தினுடைய தாய்மார் உட்பட அனைவரும் கரகோஷம் எழுப்பி வரவேற்றார்கள். நான் ஒண்ணு அதுக்கு முதல்ல பேசல, கைதட்டுன்னு சொல்லல, ஆரவாரம் சொல்லு சொல்லல. அப்போ ஒவ்வொரு பெண் அவங்க வந்து பெரிய எல்லாருமே வந்து பெரிய பெரிய டிகிரி வாங்கல, வேணா பெண்கள் வந்து 10-12 படிச்சிருப்பாங்க, இளைஞர்கள் வேணா ஒரு டிகிரி படிச்சிருப்பாங்க. ஆனால் குறைவாக பிடித்த பெண்களே இந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கிற போது அப்ப அவங்க மனசுக்குள்ள உள்ள கரு இல்லாமல் எப்படி வந்து இந்த வெளிப்பட முடியும்? அப்போ அவர்கள் தங்களை உணர ஆரம்பித்து விட்டார்கள் என்று அர்த்தம். இந்த கோயில் விசேஷம், இந்த ஐயனார் கோயில குதிரையை தூக்குறதுல ஏன் பிரச்சனை வந்தது? நாம பட்டியல் சாதியில அரிஜினல தாழ்த்தப்பட்டோர் பட்டியல் இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இரண்டு ஜாதியும் ஒன்றாகவே ஒரே பட்டியலுக்குள் வந்திருக்கும், இந்த பிரச்சனையே வந்திருக்காங்க. எனவே நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் காரணம் எங்கிருந்து துவங்குகிறது என்று சொன்னால் நம்மை எஸ்ஐ பட்டியலே சேர்த்திருந்துதான் துவங்குகிறது. அதன் காரணமாகத்தான் கடந்த மே மாதம் 5ஆம் தேதி விருதுநிலை நடைபெற்ற மாநாடு, 6ஆம் தேதி அதே போல அக்டோபர் 6ஆம் தேதி சென்னையிலே நடைபெற்ற மிக பிரமாண்டமான மாநாடுகள், டிசம்பர் 6ஆம் தேதி டெல்லியில் நடைபெற்ற பேரணி அனைத்திலேயும் நாம் தொடர்ந்து வலியுறுத்தி எதை வருகிறோம் என்று சொன்னால், இந்த மண்ணினுடைய மூத்த குடிமக்கள் 2000-3000 வருடங்களுக்கு முன்பு எழுதிய தொல்காப்பியத்தில் விவசாயத்தை தமிழ் மண்ணுக்கும் உள்ள உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் மருதன மக்கள், தேவேந்திர மக்கள் தான். அந்த பெருமைகள் இந்த மக்களை, அந்த மக்கள் தான் குறுநில மன்னர்களாக இருந்தார்கள். அவர்களை அந்நிய படையெடுப்பு வெளிப்பதிலிருந்து வந்தவர்கள் அவருடைய நிலங்களை, அவருடைய அரசுகளையும் பறித்துக் கொண்டார்கள். அவர் நிலங்களையும் பறித்துக் கொண்டு அந்த சொந்த நிலத்தையே அவர்களை அடிமைகளாக்கினார்கள், கூலிக்காரர்களாக்கினார்கள். ஆங்கிலேயனுக்கு எந்த வரலாறும் தெரியாது. நம்முடைய மக்கள் பெரிய அளவுக்கு அப்படி விழிப்புணர்வும் இல்லை. ஏறக்குறைய 10-20 தலைமுறை சொந்த நிலத்தை இழந்து உள்ளுக்குள்ளேயே போராட்டத்திலே இருக்கிறார்கள். ஆனால் கல்வி வசதியிலே பெரிய அளவுக்கு யாரும் இல்லை. ஆங்கிலத்தில் சொல்லி எங்களை வந்து எஸ்இப்பட்டியில எந்த காரணத்தை கொண்டும் சேர்க்கக்கூடாது என்று ஒரே ஒருவர் சீனிவாசன் மட்டும் ஆம்பூர்ல இருந்து குரல் கொடுத்தார். ஆனால் மற்றவர்கள் குரல் கொடுப்பதற்கு அந்த வலுவில்லாமல் போய்விட்டது. அதன் காரணமாக நாங்கள் கொண்டு எஸ்ஐப்பட்டியிலே சேர்த்தார்கள். இந்த 75 ஆண்டு காலம் நமக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு வந்திருக்கிறது என்று சொன்னால் அது நம்ம எஸ்ஐப்பட்டியில் ஆதிராவிடர் அரிஜன் என்று நம்மை அழைக்கின்ற காரணத்தினால்தான் நாம் இந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறோம் என்று அந்த பட்டியலுக்குள்ளே இருந்து வெளியே வருகிறோமோ அன்று இந்த மண்ணை ஆடுவதற்குண்டான எல்லா தகுதியும் நமக்கு வந்து விட்டதாக இருக்கும். நான் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்புதான் கோயம்புத்தூரில் நான் இருக்கிறேன். கோயம்புத்தூரில் இருந்து அவருடைய நகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயத்திலே நாட்டு நடுவர்களுக்காக என்னை அழைத்தார்கள், சென்றிருந்தேன். உங்களுக்கு தெரியுமா, ஏறக்குறைய 2000 வருடம், எத்தனை வருஷம், 2000 ஆண்டு காலமாக அந்த கோவிலில் ஒரே ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் மரியாதை இருக்கிறது சொன்னால் தேவேந்திரோட சமுதாயத்துக்கு மட்டும். இது தமிழ்நாட்டில் ஒரு கோவில் இல்லை, ஏறக்குறைய 1000-2000 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட அனைத்து கோவில்களிலேயும் ஒரே ஒரு சமுதாயத்துக்கு, அரசருக்கு அடுத்தபடியாக அந்த சமுதாயத்திலே மதிப்பு இருக்கிறது என்று சொன்னால், மரியாதை இருக்கிறது சொன்னால் தேவேந்திரோட சமுதாயத்துக்கு மட்டும்தான். ஆனால் அப்படிப்பட்ட சமுதாயத்தைத்தான் கொண்டு போய் பட்டியலே தள்ளி அரிஜனாக்கி ஆதிராவடராக்கி நம்மை கீழ்நிலைக்கு தள்ளிவிட்டார். அதன் காரணமாகத்தான் நாம் கடந்த காலங்களைப் போல இருந்து நாம் முன்னேற முடியாது. நாம் என்றுமே எஸ்இ பட்டியல் இருந்த வரலாறு கிடையாது. இடைப்பட்ட காலத்தை நம்மை கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள். எனவேதான் நான் வந்து இதர பிற்பட்டோருக்கு சேர வேண்டும் என்று நான் விருதுநகர் மாநாட்டிலே வலியுறுத்தினேன். அதைத்தான் இப்போ தமிழ்நாடு எங்கும் நம்முடைய மக்கள் மத்தியில் சொல்லி வருகிறேன். ஆனால் எல்லாம் நம்மளுக்கு எது இருந்தாலும் சரி, அதாவது நாம் எஸ்சியா இல்லை, எஸ்சி பட்டியலுக்கு போகணும்னு என்ன சொல்றான் அப்படின்னா
நீங்க எஸ்இபி போயிட்டு இல்ல அப்ப எஸ்இ நடக்கணும் அப்படிங்கறதுதான் கான்செப்ட், வேற எதுவும் கிடையாது. எஸ்சி இல்லைன்னா ரெண்டு பேரும் ஒரே சாதி ஒரே இனம் ஒரே சமத்துவம் ஆயிடும். எஸ்இபிட்டியலுக்கு போன காரணத்தினால்தான் நீ அந்த பெட்டியில இருந்துட்டு எங்க கூட எப்படி சமத்துவமா வர முடியும். நம்ம வந்து இந்த ஐயனார் கோவில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கோவில்லையும் சட்ட ரீதியாக நியாயப்படி நமக்கு வந்து தாழ்வு இல்லை, ஒதுக்கி வைத்த வரலாறு கிடையாது. ஆனால் இடைப்பட்ட வந்த இந்த சிறு தெய்வங்களின் வழிபாட்டிலே தான் நம்மை இடையிலே அரசியல் ரீதியாக தங்களை வளர்த்து கொண்டவர்கள் இது போன்ற இடையூறுகளை இழைத்து வருகிறார்கள். ஆனால் அதற்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கவும் அதிலிருந்து விடுபட வைக்கும் தான் புதிய தமிழகம் கட்சி உருவாகியிருக்கிறது. எனவே புதிய தமிழகம் நம்முடைய தேவேந்திர மக்களுடைய அடையாளத்தையும் மீட்டெடுக்கும், அதிகாரத்துக்கும் கொண்டு வந்து அமர்த்தும், அதே போல எல்லா விதமான அடாவடிகளிலிருந்தும் உங்களை பாதுகாக்கும் என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு இன்று நாம் இந்த அடிக்கல் நாட்டு விழாவை நடத்த முடியாமல் போனதற்கு உண்மையிலேயே வருத்தம் இருந்தாலும் கூட விரைவிலே முறையான அனுமதியை பெற்று பிரம்மாண்டமான வகையிலே அந்த அறிவுக்கல் நாட்டு விழா நடைபெறும் என்பதை மட்டும் வரவேற்பு கொடுத்த அனைத்து தாய்மார்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.